வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெயினோட பிளட் டெஸ்ட் எப்படி தான் பார்க்க போகிறோம், அதில் ஆன்டீரியர் சர்க்குலேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் பிரெயினுக்கு வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு. ஆன்டீரியரில் கரோட்டிட் சர்க்குலேஷன், போஸ்டீரியரில் வெர்டிபிரல் சர்க்குலேஷன். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெர்டிபிரல் சர்க்குலேஷன் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்டீரியர் சர்க்குலேஷன் பற்றி பேசுவோம். ஸோ போஸ்டீரியர் சர்க்குலேஷனும் பார்த்துருப்போம், அதுலேயும் சிம்பிளாக தான் வந்திருக்கும். ஸோ ஆன்டீரியர்லும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்ட்ரி தான். ஓகேவா? ஆர்ச் ஆஃப் அயோட்டாவிலேருந்து பிரேக்யோசெஃபாலிக்கு வருவாங்களா, பிரேக்யோசெஃபாலிக்கிலிருந்து சப்ளை வேன் பிரிஞ்ச பின்னாடி கரோட்டிட் ஆர்ட்ரி வரும். ஸோ அந்த கரோட்டிட் ஆர்ட்ரியில் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி தான் நமக்கு ஆன்டீரியர் சர்க்குலேஷன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சர்க்குலேஷனை கரோட்டிட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி எங்கே என்ட்ராவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரோட்டிட் கெனால், பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் கரோட்டிட் கெனால் இருக்குது. ஸோ அந்த ஃபொராமன் வழியாக என்ட்ரி ஆகிட்டு இங்கே வந்து பக்கத்துலேயே லுசிடம் ஃபொராமன் வந்து இருக்கும். ஸோ அதை க்ராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்கத்துலேயே கேவர்னஸ் வீனஸ் சைனஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே போயிட்டுருக்கிறது யார், இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. ஸோ கேவர்னஸ் வீனஸ் சைனஸில் வெயினோட கலெக்ஷன் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ கேவர்னஸ் வீனஸ் சைனஸை தாண்டின பின்னாடி அதே இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி மறுபடியும் அப்படி போவாங்க. ஸோ இப்படி போயிட்டு லாஸ்ட்டாக இரண்டாக பிரிஞ்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஆன்டீரியர் சர்க்குலேஷன். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் யார் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிரான்ச்சஸ் தான் நமக்கு பிரெயினை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆப்தால்மிக் ஆர்ட்ரி. ஸோ இந்த ஆப்தால்மிக் ஆர்ட்ரி பார்த்தோம்னா கேவர்னஸ் வீனஸ் சைனஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அது பக்கத்துலேருந்து பிரிஞ்சு போயிட்டு ஆப்டிக் கெனால் வழியாக பூந்து போவாங்க இந்த ஆர்ட்ரி. ஸோ ஆப்தால்மிக் அப்படின்னு இல்லையா, ஸோ ஐஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிக் கெனல் வழியாக போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் யோசிக்கலாம். ஸோ அடுத்ததாக பிரெயினுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மெயின் ஆர்ட்ரிஸ். ஓகேவா? ரெண்டே பேர் தான், ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்ட்ரி அண்டு மிடில் செரிபிரல் ஆர்ட்ரி. ஸோ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்ட்ரி ஆன்டீரியராக செரிபிரமுக்கு போகும், மிடில் செரிபிரல் ஆர்ட்ரி லேட்ரலாக செரிபிரமுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பக்கத்து பார்த்து ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா ஸோ ஆன்டீரியராக போகும், மிடில் வந்து பார்த்தோம்னா லேட்ரலாக போகும், இந்த சைடும் அந்த சைடும். ஓகேவா? ரெண்டு சைடும் இதே மாதிரி வருது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். ஆப்தால்மிக் ஆர்ட்ரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இருக்குது, அதே போல் ஏசிஏ எம்சிஏ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதோட ரெண்டு ட்ரிபியூட்டரிஸ் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரிஸ். ஓகேவா? ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி அண்டு போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, ரெண்டு பேரும் கம்யூனிகேட்டிங். இதில் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி பார்த்தோன்னா நான் சொல்லியிருந்தேன், ரைட்டிலேருந்து ஒரு ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்ட்ரி வருது, லெஃப்ட்லேருந்து ஒரு ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்ட்ரி வருது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்ட்ரியை கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணும், ரைட்டிலேருந்து லெஃப்ட்லேருந்து. ஸோ ஆன்டீரியராக தானே ரெண்டு பேரும் போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஆன்டீரியராக ரெண்டு பேரும் போவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங். போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் ஃபார்ம் பண்ணுறதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ். ஸோ போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி பார்த்தோன்னா இந்த கேவர்னஸ் வீனஸ் சைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்தால் இப்படி வருவாங்க. ஸோ அல்லது இந்த லுசிடமுக்கு பக்கத்தில். ஓகேவா? ஸோ இந்த லுசிடமுக்கு பக்கத்தில் இருந்து போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி வருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க இல்லாமல் இன்னொரு ஆர்ட்ரி வருது, ஆன்டீரியர் கோராய்டல் ஆர்ட்ரி. கோராய்டல் ஆர்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா கேவர்னஸ் வீனஸ் சைனஸ் பக்கத்தில் இருந்தால் வரும். ஸோ இந்த ஆர்ட்ரிஸ்லாம் ட்ரிபியூட்ரிஸாக வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதில் இந்த போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி மட்டும்தான் சர்க்கிள் ஆஃப் ஃபில்லிஸ் ஃபார்ம் பண்ண போகுது. அதே போல் இந்த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரிலேருந்து வரக்கூடிய மெயின் ஆர்ட்ரிஸ் ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்ட்ரி அண்டு மிடில் செரிபிரல் ஆர்ட்ரி, இவங்க ரெண்டு பேரும் தான் செரிபிரமுக்கு வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதான் பிரெயினோட பிளட் சப்ளை. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்டீரியர் சர்க்குலேஷன் கரோட்டிட் சர்க்குலேஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை, இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதே போல் ட்ரிபியூட்ரியில் மெயின் ட்ரிபியூட்ரி இவங்க ரெண்டு பேரும் பிளட் சப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் எப்படி இந்த போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியர் சர்க்குலேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணி இந்த ஆன்டீரியர் சர்க்குலேஷனை மிங்கிள் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.